மோஷன் தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் குட் மார்னிங் டு ஆல் ஸோ வட்ட இயக்கத்தின் இயக்க விசையியல் அப்படிங்கிற தலைப்பில் நியூட்டனுடைய விதிகள் அப்படிங்கிறதை பயன்படுத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பேஸிஸில் நம்ம புறவிசை அப்படிங்கிறது செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பொருள் வந்து நகரும் அப்படிங்கிறது தான் நியூட்டன் தெளிவான ஒரு விஷயமாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த வட்டம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அது இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுங்கிற கான்செப்ட்லேருந்து எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை அந்த பொருளினுடைய திசை வேகத்தை மூன்று வழிகளில் மாற்றி அமைக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதாவது அ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த வெலோசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் த வெலாசிட்டி கேன் பி சேஞ்சு வித்தவுட் சேஞ்சிங் த டிரெக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி இந்த இன் திஸ் கேஸ் த பார்ட்டிகல் வில் மூவ் இன் தேம் டிரெக்ஷன் பட் வித் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க திசை வேகத்தினுடைய திசையை நம்ம மாற்றாமல் அதனுடைய எண் மதிப்பை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் மாற்றுவதன் மூலமாக இந்த நிகழ்வில் துகள் ஒரே திசையில் முடுக்கத்தோடு இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்காங்க செங்குத்தாக கீழே விழக்கூடிய பொருள் முடுக்கத்துடன் நேராக சாலை செல்லும் வாகனம் இதெல்லாம் வந்து இதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க பார்ட்டிகல் ஃபாலிங் டவுன் வெட் வெட்டிக்கலி தென் பைக் மூவிங்னா ஸ்ட்ரெயிட் ரோடு வித் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்த்தோன்னா தி டிரெக்ஷன் ஆஃப் மோஷன் அலோன் கேன் பி சேஞ்ச் வித்தவுட் சேஞ்சிங் த மேக்னடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் கண்டினியூஸ்லி தென் வி கால் இட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திசை வேகத்தினுடைய எண் மதிப்பு வேகம் அதை மாற்றாமல் அதனுடைய திசையை மட்டும் மாற்றுவது இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த இயக்கத்தை சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க தேர்டு போத் டிரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி சேஞ்சு ரெண்டுத்தையுமே நம்ம மாற்றுறோம் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் நான் சர்க்குலர் மோஷன் அக்கர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸிலேஷன் ஆஃப் ஸ்விங் ஆர் சிம்பிள் பெண்டலம் எலிப்டிக்கல் மோஷன் ஆஃப் பிளான்ஸ் பிளானட்ஸ் அரவுண்ட் த சன் இதெல்லாம் சொல்கிறாங்க மூன்றாவதுல என் மதிப்பையும் நம்ம மாற்றுறோம் திசையும் மாத் என் மதிப்பு மற்றும் திசை இந்த ரெண்டுத்துலையுமே மாற்றி அமைக்கிறோம் அப்படி ஏற்பட்டதுன்னா அது வட்டமற்ற இயக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க தட் மீன்ஸ் நான் சர்க்குலர் மோஷன் ஊஞ்சல் அப்படிங்கிறது நல்ல உதாரணம் தனி ஊசல் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய கோளின் இயக்கம் இதெல்லாம் அதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக குறிப்பிட்ருக்குறாங்க இந்த பிரிவில் சீரான வட்ட இயக்கம் மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த செக்ஷன் வில் டீல் வித் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் நான் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஐ மீன் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை இந்த மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே படித்த அதே விஷயங்களை தான் இங்கே டீல் பண்ணுறோம் இதில் வந்து ஃபார்ம்ளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரதுனால அந்த ஃபார்ம்ளாஸை அப்ளை பண்ணி நம்ம இதில் டீல் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷ் விஷயம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்தை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் சரி இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நோக்கி வரக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த ஏரோமார்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நோக்கி வருது ஸோ இதுக்கு நம்ம பர்பண்டிகுலர் லைன் அப்படிங்கிறத போட்டோன்னா அதுதான் அந்த ப்ளூ கலர் லைன்ஸு ஸோ மைய நோக்கு விசை அப்படிங்கிறதுல நம்ம ஃபார்ம்லா பேஸிஸில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஏ இஸ் ஈக்வல் டு வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஏங்கிறது வந்து இங்கே முடுக்கம் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இந்த மைய நோக்கு முடுக்கம்ல ஃபார்ம்லா உங்களுக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி ஸோ எஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஏசிபி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ த வெக்டர் நொட்டேஷன் இஸ் எஃப் சிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் இன் டு ஆர் கேப் அப்படின்றது ஸோ அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து மைனஸ் ஆர் கேப் பாயிண்ட்ஸ் டுவார்ட்ஸ் த சென்டர்

string, frictional force, coulomb force etc. any of these forces can act as a centripetal force அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வெக்டர் ஃபார்மெட்டில் நம்ம மென்ஷன் பண்ணட்டும் சீரான வட்டை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது எஃப் வெக்டர் சிபி இஸ் ஈக்வல் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்டு ஆர்கேப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே போல் நம்ம ஒரு மெல்லிய கயிறு ஒன்று வச்சுட்டு அதை மைய நோக்கு விசைக்கு உதாரணங்களாக சொல்லும் பொழுது இது ஒரு சுருள்வில் புவியீர்ப்பு விசை சுருள்வில் அல்லது சுளிர் சுருள்வில் விசை அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது ஒரு இயற்கை விசை கிடையாது அப்படிங்கிறத கவனிக்கணும் மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை அப்படிங்கிறது தான் மைய நோக்கு விசை ஸோ புவியீர்ப்பு விசை கயிற்றின் இழு விசை உராய்வு விசை கூலும் விசை இதெல்லாம் வந்து போன்ற ஏதேனும் ஒரு விசையை மைய நோக்கு விசையாக செயல்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மெல்லிய கயிறு ஒன்று வச்சுட்டு நம்ம அதை வந்து சு அதனுடைய ஒரு முனையை வச்சு நம்ம சுற்றும் பொழுது ஏற்படக்கூடிய விசை மைய நோக்கு விசை அதே போல் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ராட்டினம் அது அதனுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சுழற்சி இயக்கத்தில் இருக்கக்கூடியது அதுவும் மைய நோக்கு விசை தான் பூமி புவியை சுற்றி செயல்படக்கூடிய செயற்கைக்கோள்களின் இயக்கம் அதெல்லாமும் அந்த மைய நோக்கு விசைக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அங்கே படங்கள் மூலமாக அவங்களுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக காண்பிச்சிருக்காங்க ஸோ அந்த படங்கள்லேருந்து நீங்கள் ஈஸியாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு எஃப் இஸ் இக்குவல் டு புவிப்பு விசை அப்படின்னு சொல்லும்பொழுது எம் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆறு அப்படிங்கிறது புவியின் மையத்திலிருந்து நம்ம கருதக்கூடிய செயற்கைக்கோள் இருக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் கார் ஒன்று வட்ட வடிவ பாதையில் போது மைய நோக்கு விசை காரினுடைய டயருக்கும் சாலைக்கு இடையில் ஒரு உராய் விசை இருக்கிறதுனால மட்டும்தான் அதால் போக முடியுது அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க வட்ட வடிவ பாதையில் செல்ல முடிய காரினுடைய மைய நோக்கு விசை அப்படிங்கிறது அது இல்லை அப்படின்னா கார் என்ன ஆகிடும்னா உள்ளுக்குள்ளே விழுந்துடும் ஸோ அதை குறிப்பிட்ருக்காங்க இங்கே உராய் விசையும் எம்பி ஸ்கொயர் பை ஆர் தான் எம்ங்கிறது காரின் நிறை வீங்கிறது காரின் வேகம் ஆர் என்பது பாதையின் வளைவு ஆரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பர்டிகுலர் பேஸிஸில் தான் அந்த பாத்தெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா கார் என்ன ஆயிடும்னா கவிழ்ந்துடும் ஏன்னா பர்டிகுலர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கக்கூடிய கார் அங்கே நோக்க விசை அப்படிங்கிறது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் என்ன ஆகிடும்னா பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க கோள்களின் இயக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் மையத்தை நோக்கி இருக்கக்கூடியதை வச்சு அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது அமையிறதுனால மைய நோக்கு விசை அங்கே செயல்படுதுன்னு நம்ம சொல்கிறோம் அங்கேயும் சூரியனுடைய ஈர்ப்பு விசை கோள்களின் மீது சூரியனின் இயனுடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது பார்த்தோன்னா எம்பி ஸ்கொயர் பை ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆன் த ஆர்பிட்டல் பிளானட் டியூ சன்ஸ் கிராவிட்டி

மாஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோகிராம் அப்படிங்கிறத ஒன் பை ஃபோர் நம்ம எழுதியிருக்கோம் கால் கிலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒன் பை ஃபோர் ஸோ நியூட்டன் வந்து பாயிண்ட் த்ரீ 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 நியூட்டன் அப்படிங்கிறத ஆன்சர் செகண்டே எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீயில் அடுத்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க அதுவும் எதன் அடிப்படையில்னா எவ்வளோ தூரத்தில் கேல்குலேட் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த அர்த்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அது நோன் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நோன் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் எம் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஏஎம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏஎம் அப்படிங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஆஃப் மூன் எம்ங்கிறது மூன் டியூ டு த தர்த்ஸ் கிராவிட்டி ஒமேகா இஸ் த ஆங்குளர் பெலாசிட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே கூட சொன்னேன் அது வந்து டப்ளியூ கிடையாது ஒமேகா ஒமேகாங்கிறது இப்படி தான் போட்டிருக்காங்க ஸோ ஆர்எம் அப்படிங்கிறது அதை டிஸ்டன்ஸ் பிட்வீன் இருவத் அண்ட் த மூன் விச் சிக்ஸ்டி டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த்தை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அதுக்கு அந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இஃப் யூ அப்ளை தட் ஃபார்ம்லா ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஆர் அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த சிக்ஸ்டி ஆர் அப்படிங்கிறத நீங்கள் நோன் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக டி வேல்யூ அப்படிங்கிறது வெலாசிட்டி ஒமேகா இஸ் இக்குவல் டு டூ பை டி எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா ஏஎம்னுடைய வேல்யூ ஃபோர் பை ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ எயிட்டி ஃபோர் இன்ட்டு டென் பார் சிக்ஸ் டிவைடட் பை டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எயிட் இன் டென் பார் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ செவன் டூ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும் திஸ் இஸ் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலேஷன் ஆஃப் மோன் டுவர்ட்ஸ் த அவத் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ செவன் டூ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் திஸ் ரிசல்ட் வாஸ் கேல்குலேட்டட் பை நியூட்டன்ஸ் செல்ஃப் இன் யூனிட் சிக்ஸ் வி வில் யூஸ் திஸ் ரிசல்ட் நம்ம வந்து இதை நியூட்டன் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கிறாரு இந்த முடிவை நம்ம வந்து யூனிட் சிக்ஸில் வந்து பயன்படுத்துறதுக்கு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பட் ஸோ வெஹிக்கிள்ஸ் ஆன் லெவல்டு சர்க்குலர் ரோடு அப்படிங்கிறதுல சரிசமமான வட்டசாலையில் செல்லும் வாகனம் இதில் நம்ம முக்கியமாக இந்த மூன்று விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அதில் மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ் தட் மீன்ஸ் எம்ஜி நார்மல் ஃபோர்ஸ் எம்ஜி ஆக்டிங் அப்வேர்ட்ஸ் மேல் நோக்கி செயல்படக்கூடிய செங்குத்து விசை சாலையினுடைய கிடைத்தள பரப்பின் வழியே உள்நோக்கி செயல்படும் உராய் விசை ஸோ இந்த மூன்று முக்கியமானது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஹரிசோண்டலி இன்வர்ட்ஸ் அலாங் த ரோடு இந்த மூன்று விஷயங்கள்னால் மட்டும்தான் ரோடில் இந்த மெயின் ரோடில் இந்த வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை நீட்டாக அதால் ட்ராவல் பண்ண முடியுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சம்ம போகக்கூடியதுக்கு ஸோ இந்த வாகனம் சறுக்காமல் வளைவதற்கான நிபந்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதை எழுத தெரியணும் அதுக்காக தான் இது சொல்லியிருக்கு See, uh, MB square சரி எம்பி ஸ்கொயர் பை ஆர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு மியூஎஸ் இன்ட்டு எம்ஜி அண்ட் தென் மியூஎஸ் equal to தேன் uh, uh, square by பி ஸ்கொயர் பை ஆர்ஜி ஆர் ரூட் ஆஃப் into இன்ட்டு ஆர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் டு இதை வந்து பாதுகாப்பான வளைதல் அப்படிங்கிறதுக்கான நிபந்தனைகளை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது டூ மார்க்ஸில் கேட்கலாம் உங்களுக்கு ஸோ அடுத்த டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமமான பாதையில் போகக்கூடிய அந்த பொருள் அதனுடைய பாத்திலிருந்து எப்படி வட்டவ அதாவது வட் வடிவ சாலையில் போகும்போது சறுக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கான தீர்வாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சிம்பிள் வந்தால் அதை முடிஞ்சால் பார்த்துக்கோங்க அதர்வைஸ் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை ஒரு சில ரோடு நீங்கள் பைபாஸ் ரோட்லேயே ஒரு சில ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பைபாஸில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய அந்த ரூட் டேர்னிங் ரூட் வந்து கொஞ்சம் பென் பண்ணி தூக்குன மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ இதுதான் அந்த படம் இதில் செயல்படக்கூடிய அந்த விசைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மெயினாக கீழ்நோக்கி செயல்படக்கூடிய புவீர்ப்பு விசை எம்ஜி சாலையினுடைய பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய செங்குத்து விசை என் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி டவுன்வர்ட்ஸ் அந்த நார்மல் ஃபோர்ஸ் என் இது வந்து பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ் இதுக்கு வந்து என் காஸ்த் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எம்ஜியாக இருக்கும் அண்ட் தென் என் சைன் தீட்டா இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எம் பி ஸ்கொயர் பை ஆர்ன்னு இருக்கும் ஸோ ஃபைனலாக வீனுடைய வேல்யூ ரூட் ஆஃப் ஆர்ஜி இன்ட்டு டேன் தீட்டான்னு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சொல்யூஷன் டூ மார்க்ஸ் சொல்யூஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க சிம்பிள் ஒன் தான் நீங்கள் போட்டு பார்த்துருவாங்க நெக்ஸ்ட்டு மைய விளக்கு விசை சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த செயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மைய விளக்கு விசை ஏற்கனவே நம்ம மைய விளக்கு விசையெல்லாம் முன்னாடி பாடத்தில் கைனமெட்டிக்ஸ்ல நம்ம படித்தோம் அந்த மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு போகக்கூடியது தான் அந்த மைய விளக்கு விசை அப்படிங்கிறது மைய நோக்குங்கிறது சென்ட்ரை நோக்கி இருக்கக்கூடியது மைய விளக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மையத்தை விட்டு போகக்கூடியது ஸோ இதில் வட்ட இயக்கம் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது ரெண்டு பேர் குறிப்பாயங்களை பொறுத்து நம்ம அதை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓய்வு நிலை ஒன்று இன்னொன்று சீரான இயக்க நிலை அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் குறிப்பிடுறாங்க அதே ஆல்ரெடி நம்ம படித்தோம் இனஷியல் நான் இனர்ஷியல் அப்படின்னு படித்தோம் இந்த குறிப்பாயம் அப்படிங்கிறதுல முடுக்க மடைகின்ற நிலைமை மற்ற குறிப்பாயமான சுழற்சி குறிப்பாயம் ரொட்டேஷ்னல் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க போகிறோம் வட்ட இயக்கத்தினை பொறுத்து ஸோ இதில் உங்களுக்கு வந்து அந்த படம் ஒன்று மைய விளக்கு விசையுடன் இருக்கக்கூடிய படம் தனித்த பொருளினுடைய விசைப்படம் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க நிலைம குறிப்பாயத்தை நோக்குபவர் மற்ற குறிப்பாயத்தை நோக்குபவர் அப்படின்னு சொல்லி இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ நிலைம குறிப்பாயம் மற்றும் மற்ற குறிப்பாயமில் பார்த்திங்கன்னா நிலைமை குறிப்பாயத்தில் மைய நோக்கு விசை அப்படிங்கிறது மூன்று திசைகளை பொறுத்து தான் இருக்குது நிலைமை மற்ற குறிப்பாயத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மைய நோக்கு விசைக்கு ஆப்போசிட்லேயே மைய விளக்கு விசை அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்து அது எப்படி வேறுபடுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மைய விளக்கு விசையினுடைய விளைவுகள் அப்படிங்கிறதுல தனித்த பொருளின் விசைப்படம் ரெண்டு படங்கள் காண்பிச்சிருக்காங்க நிலைமை குறிப்பாயம் ஒன்று நிலைமை மற்ற குறிப்பாயம் அப்படின்னு சொல்லி ஸோ இதில் நிலைமை குறிப்பாயத்துக்கு ஒன்று நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது ஸோ என் மேலேருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய எம்ஜி தனித்த பொருடனுடைய விசைப்படம் ரெண்டாவது படம் நிலைமை மற்ற குறிப்பாயமில் பார்த்தோன்னா மூன்றாவதாக ஒன்று செயல்படுது பார் ப்ளூ கலர் மார்க் அது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து மைய விளக்கு விசையினுடைய விளைவுகளாக கீழே சுழலும் மேடையில் பார்த்தோன்னா வெளிநோக்கி தள்ளும் விசை அப்படிங்கிறது உணரக்கூடியது ஃபர்ஸ்ட் படம் ரெண்டாவது படம் பார்த்தோன்னா மைய விளக்கு விசை அங்கே இருக்குது அதை வந்து ஓரளவுக்கு பென் பண்ணி விளிம்பு உயர்த்தப்பட்ட சுழலும் மேடை ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து பேலன்ஸ்டாக உள்நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது மைய விளக்கு விசை அங்கே இருந்தால் கூட அவங்களால என்ன செய்ய முடியாது கீழே விழ முடியாது பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ சுழலும் மேடையில் ஏற்படக்கூடிய மைய விளக்கு விசைக்கு உதாரணமாக அதை குறிப்பிட்ருக்காங்க அடுத்ததாக புவியினுடைய சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மைய விளக்கு விசை ஒரு படம் மூலமாக அதையும் காண்பிச்சிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் அதையும் கோத்துரு பண்ணிக்கிறது நல்லது ஸோ புவியினுடைய பரப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் த எர்த் அப்படிங்கிற சொல்லும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த டெரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எவ்வளோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகுதுன்னா எம்ஜி ரிசல்டன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்குவோம் அங்கே ஏற்படக்கூடிய ஆங்கிள் கோணம் அப்படிங்கிறது தீட்டா ஸோ அந்த தீட்டா ஆங்கிளில் அந்த ஒரு மனிதன் வந்து அந்த பூமியினுடைய சென்ட்ரி இதில் வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆர் இஸ் த பனிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேன் ஃப்ரம் த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் பை யூஸிங் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இட் ஷோன் ஆஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் காஸ்தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மைய புவி பரப்பில் நின்றுக்கூடிய ஒரு மனிதனுடைய மைய விளக்கு விசை எஃப் சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இதில் ஆறுங்கிறது சுழல் வச்சிருக்கும் மனிதனுக்கு இடையே இருக்கக்கூடிய செங்குத்து தொலைவு ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் இதை வந்து ஒரு செங்கோண முக்கோணத்துலேருந்து இருந்து என்னுடைய தொலைவு அப்படின்னு எடுத்தோன்னா ஸ்மால்ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் என்று காசு தீட்டா கேபிட்டல் ஆர் இங்கே என்ன அப்படின்னா ரிசல்டண்ட்டுங்கிறது கிடையாது புவியினுடைய ஆரம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தீட்டா பிகம்ஸ் மனிதன் நின்று கொண்டிருந்த புள்ளியில் அந்த புவியினுடைய குறுக்கு கோடு இல்லை ஆட்டிடியூட் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து அறுபது கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய மனிதன் மீது செயல்படக்கூடிய மைய விளக்கு விசை அப்படிங்கிறது என்னென்னு ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க பதிமூணு டிகிரி அப்படிங்கிறது தீட்டாவை கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் ஸோ அது ரிலேட்டடாக கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஈஸியாக எழுத முடியும் சரி இப்போ இதில் புவியினுடைய கோணம் கோட திசை வேகம் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டூ பை டி இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லா இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நினைவு வச்சுக்கணுங்கிறது கிடையாது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லா திஸ் ஒன் டி இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டூ பை பை டி அப்படிங்கிறது நோன் வேல்யூனா மைய விளக்கு விசை எஃப் சிஎஃப் இஸ் இக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு காஸ்திட்டா ஸோ சப்ஷூட் த நோன் வேல்யூஸ் ஒமேகா பிகம்ஸ் டூ பை பை டீங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ சிக்ஸ்டி into சிக்ஸ்டி ஸோ எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஸோ நோன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஷூட் பண்ணோன்னா த்ரீ பைக் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு நம்ம சப்ஷூட் பண்ணலாம் அப்போது புவியனுடைய ஆரம் அப்படிங்கிறது கேப்பிட்டல் ஆர் பிகம்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிலோ எடுக்கணுன்னா இன்ட்டு டென் பார் த்ரீன்னு போடுங்க மீட்டரில் எடுக்கணும் ஸோ சென்னையின் குறுக்கு கூட பதிமூணு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா லேட்டிடியூடு ஸோ அந்த லேட்டிட்யூடே இதில் நீங்கள் சப்ஷிப் பண்ணணும் ஸோ எஃப் சிடி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி இன்டூ அந்த செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் இன்ட்டு டென் பார் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ இன்ட்டு டென் பார் த்ரீ இன்ட்டு காஸ் ஆஃப் தேர்ட்டின் டிகிரி ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் எயிட் நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கிது இந்த உணரக்கூடிய விசை அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா எம்ஜி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும் ஸோ ஃபைவ் எயிட்டி எயிட் நியூட்டன் அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர் இந்த விசை மைய விளக்கு விசையை விட மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மைய நோக்கு விசை மற்றும் மைய விளக்கு விசை ஒரு ஒப்பீடு இந்த ப்ராப்ளம் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான் ஏன்னா நோன் வேல்யூஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் மைய விளக்கு விசைக்கும் மைய நோக்கு விசைக்கும் ஒப்பீடு அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கொஷன்ஸில் கேட்கலாம் ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணுறதுங்கிறது மைய நோக்கு விசைக்கும் மைய விலக்கு விசைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேப்லெட் காலம நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கோங்க ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பாடம் நடத்தும் போதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இந்த பாடத்தில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்